உயிரை இணைக்கும் உறவுகளுக்கும் உறவை இணைக்கும் நண்பர்களுக்கும் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாகட்டும். நான் இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் ஒரு இனிப்பான விடயம் ஒன்றை நான் உங்களிடத்தில் கூறப்போகிறேன். அது எது பற்றிய விடயம் என்றால், தோதில் பற்றிய ஒரு சுருக்கமான வரலாறும் அது சார்ந்த சில விடயங்களையும் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிகவும் இனிமையடைகிறேன். இந்த தோதில் என்பது ஒரு பாரம்பரிய இனிப்பு பண்டமாகும். ஒரு சர்க்கரை உணவாகத்தான் இந்த தோதில் என்பது கருதப்படுகின்றது. இந்த தோதில் என்பது முதன் முதலாக கிண்டப்பட்டது, அதாவது உருவாக்கப்பட்டது எங்கென்றால் தென்கிழக்காசியாவில் தான் முதலாவதாக இது உருவாக்கப்பட்டது. தென்கிழக்காசியாவில் இந்த நாட்டில் தான் உருவாக்கப்பட்டது என்பது வரலாற்றில் பதியப்படாத ஒன்று. இருப்பினும் இந்த தோதல் என்பது சூடானிய வம்சாவளி சொல்லாக கருதப்படுகின்றது இந்த தோதல் என்பது. அதே சமயம் இந்த தோதல் என்பதற்கு ஜாவானிய மொழி மூலமாக ஜெவாங் என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த தோதல் என்பது இந்தோனேஷியாவிலிருந்து குடியேறப்பட்டவர்களினால் தென்னிந்தியாவிலும் மற்றும் இலங்கையிலும் இந்த தோதல் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக ஆங்கிலேயரின் ஆட்சியினையும் இதற்கு குறிப்பிடலாம். அது மட்டுமல்லாமல் இந்த தோதல் என்பது இலங்கைக்கு வந்தவுடன் இலங்கையில் பல பல பெயர்களினால் அழைக்கப்பட்டது. கழுதொதில், தோதில், தோதல் என்றவாறான பெயர்களினால் இதனை அழைக்கப்பட்டது. இருப்பினும் இந்த தோதில் என்பதற்கான ஒரு விளக்கம் இதுவரைக்கும் எவருமே கொடுக்காத பட்சத்தில், இந்த தோதில் என்பதற்கு இனிமையான ஒரு விளக்கத்தினை எமது மூத்த கவிஞரும் மூத்த காளியாருமான அஷ்ரப் ஃபுர்கானி அவர்கள் இனிமையான ஒரு விளக்கம் ஒன்றை கூறிவிட்டு சென்றிருக்கிறார். அந்த இனிமையான விளக்கம் எதுவென்றால், தோதில், தோதில் என்பது ஹிந்தி வழக்கில், ஹிந்தி மொழி வழக்கில் தோ என்பது இரண்டை குறிக்கின்றது, தில் என்பது மனதை குறிக்கின்றது. இந்த தோதில் இரண்டு உள்ளங்கள், இரண்டு உள்ளங்கள் என்ற பெயரினால் இந்த தோதிலை அழைப்பதற்கு இவர் ஒரு விளக்க இனிமையான ஒரு விளக்கத்தை கூறுகையில் அவர் கூறுகிறார், இந்த தோதில் என்பது நீங்களும் அறிந்திருப்பீர்கள், எல்லா திருமண வைபவங்களிலும், எல்லா திருமண விசேடங்கள், எல்லா திருமணம் எங்கெங்கெல்லாம் திருமணம் நடக்கின்றதோ அந்தந்த வீட்டில் தொதல் கிண்டப்படுகின்றது, தொதல் எல்லோருக்கும் வழங்கப்படுகின்றது. எல்லா திருமண வீடுகளிலும், எல்லா திருமண வைபவங்களிலும், திருமண பேச்சு எங்கெங்கெல்லாம் ஈடுபடுகின்றதோ அந்த இடத்தில் இந்த தோதல் பங்கிடப்படுகின்றது. அந்த தோதில் எல்லா திருமண வீடுகளிலும், எல்லா திருமண வைபவங்களிலும் தோதிலை வருபவர்களுக்கு கொடுத்து உபசரிக்கப்படுகின்றதனால் அந்த திருமண வைபவங்களில் முக்கியமான ஒரு பங்களிப்பை செய்கின்ற அந்த தோதிலை வைத்து இவர் கூறிய இனிமையான விளக்கம் எதுவென்றால், இரண்டு உள்ளங்கள் ஒன்று சேருகின்ற இடம், இரண்டு உள்ளங்கள், அதாவது தோதில் இரண்டு உள்ளங்கள், இரண்டு உள்ளங்கள் ஒன்று சேர்கின்ற இடம்தான் திருமண வைபவம். அந்த இரண்டு உள்ளங்கள் சேர்கின்ற இடத்தில் அதிக அளவில் பங்கிடப்படுகின்ற, அதிக அளவில் உபசரிக்கப்படுகின்றமையினால் இவர் இதற்கு தோதில் என்ற பெயருக்கு இவர் ஒரு விளக்கம், இனிமையான ஒரு விளக்கத்தினை கூறிவிட்டு சென்றிருக்கிறார். இந்த இனிமையான விளக்கம் உங்களுக்கும் பிடித்திருக்கும், இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ அவ்வாறு உங்களுக்கு பிடித்திருந்தால் எல்லோருக்கும் போய் சேரும்படி இந்த வீடியோவினை ஷேர் பண்ணுங்கள். ஏனென்றால் பலர் இந்த தோதிலை பற்றி அறியாதவர்களாக இருக்கிறார்கள், தோதிலின் மகிமையை புரியாதவர்களாக இருக்கின்றார். நீங்கள் தோதிலை உண்பதற்கு விருப்பப்படுபவர்களாக இருந்தால், தோதிலை விரும்புபவர்களாக இருந்தால் கட்டாயமாக கீழிருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி ஷோமிதவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்கள் அவ்வாறு இந்த ஷோமிதவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தென்றால் கூடிய சீக்கிரத்தில் ஒரு திருமண வீட்டின் மூலமாக உங்களுக்கு துதல் கிடைக்கும் என்பதனை அறிய தருவதோடு இந்த வீடியோ பதிவினை முடித்துக் கொள்கிறேன். மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் ஷஹ்மி. மீண்டும் சுவாரஸ்யமான ஒரு இனிப்புடன் சேர்ந்த ஒரு வீடியோவுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் ஷஹ்மி.